அனைவருக்கும் வணக்கம். ரஷ்யா உக்ரைன் போரில் தற்போதைய நிலை என்னன்றதான் தெளிவாக இந்த பதிவில் நான் பார்க்க போகிறோம். இந்த மேப்பை நான் ரெடி பண்ணுறதுக்கு ரொம்ப அதிகமான டைம் எடுக்குது, கிட்டத்தட்ட 16 to 18 மணி நேரத்துக்கு மேலே எடுத்துக்குது. இதுக்காக உங்களோட சப்போர்ட் எனக்கு ரொம்ப ரொம்ப அவசியம். அது கிடைச்சா மட்டும்தான் இந்த மேப்பை என்னால் அடிக்கடி போட்டுட்டு இருக்க முடியும். இந்த மேப் வீடியோவை உங்கள் கிட்ட இருந்து நான் எதிர்பார்க்குற சப்போர்ட் லைக்கு, ஷேரு, கமெண்ட், இது மூணு மட்டும்தான் எனக்காக நீங்கள் செய்வீங்கன்னு நான் நம்புகிறேன். ரஷ்யா உக்ரைன் போர் நிலவரம் தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி நம்ம ஈரான் ஆப்கானிஸ்தான் பிரச்சனையை பத்தி தெரிஞ்சுக்குவோம். இந்த பார்டர்ல தான் இரு தரப்புலயும் சண்டை நடந்துட்டு இருக்கு. இந்த பார்டருக்கு இந்த பக்கத்தில் இருக்கிறது ஆப்கானிஸ்தான், இந்த சைடில் இருக்கிறது ஈரான். இதை வச்சு நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டு இருந்திருப்பீங்க, ஆப்கானிஸ்தான் அஃபீஷியலாக ஈரான் டெரிட்டரிக்குள்ளே இன்வேட் ஆயிட்டாங்க. ஆப்கானிஸ்தான் ரெண்டு செட்டில்மெண்ட்டை டார்கெட் பண்ணியிருக்காங்க. ஒன்று வந்து தஸ்த் முகமது, அப்புறம் அதுக்கு கீழே இருக்கிற இங்கே இருக்க செட்டில்மெண்ட். இந்த செட்டில்மெண்ட்டை ஃபுல்லாகவே ஆப்கானிஸ்தான் அவங்களோட கண்ட்ரோலுக்கு எடுத்துட்டாங்க. பட் மேலே இருக்கிறது அந்த அளவுக்கு அவங்களோட ஊடுருவி போக முடியலனாலும் தாலிபான்ஸோட கை தான் ஓங்கி இருக்கிறதா சொல்லப்பட்டுட்டு இருக்கு. நேற்றுலேருந்து இன்டென்ஸாக சண்டை நடந்துட்டு தான் இருக்கு. ஆனா ஈரான் தரப்புல அதிகமா உயிரிழக்கப்பட்டிருக்கலாம், அது என்னோட கருத்து. இன்னும் அவங்க சொல்ல கிடையாது, அவங்க கம்மியா தான் சொல்லுவாங்களோ அப்படின்னு ஒரு எண்ணம் எனக்கு இருக்கு. ஏன்னா இது ரொம்ப பெரிய இதாக இருக்கும், அவங்களுக்கு மான பிரச்சனையாக இருக்கும் இல்லையா ஈரானுக்கு. ஏன்னா அஃபீஷியலாக ஆப்கானிஸ்தான் ஈரானுக்குள்ளே வந்துட்டாங்க, வந்து ரெண்டு செட்டில்மெண்ட்டை கிட்டத்தட்ட ரெண்டு நாளாக பிடிச்சி அவங்க கண்ட்ரோலில் வச்சுட்ருக்காங்க. இந்த செட்டில்மெண்ட் ஃபுல்லாகவே அவங்க கையில் தான் இருக்குது. இந்த இடத்துல அவங்களால பிரேக் த்ரூவே பண்ண முடியல ஈரான் ட்ரூப்ஸ்னால. அதுவும் பர்டிகுலராக இந்த ஏரியாவில் நேற்றுலேருந்து சண்டை பிடிச்சிட்டு இருந்தாங்க, இப்போ தான் கொஞ்சம் அட்வான்ஸ் ஆகி முன்னாடி போயிருக்காங்க ஈரானோட பார்டர் செக்யூரிட்டி ஃபோர்ஸ். இதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா இப்படி இருந்துச்சு, இப்போது அது கொஞ்சம் பிரேக் ஆகி உள்ளே போயிருக்காங்க. இங்கே இருக்கிற லிங்கை உடைக்கிறதுக்காக பிஎஸ்எஃப் ட்ரை பண்ணிகிட்டு இருக்கலாம். பட் இதுக்கப்புறமா எந்த ஒரு அட்வான்ஸ்மெண்ட்டுமே ஈரான் தரப்புலேருந்து கிடைக்கல. அது மட்டும் கிடையாது, இந்த இடத்துல ஈரானுக்கும் தாலிபானுக்கும் நடக்கிற சண்டையில் ஈரான் மேட்சே இல்லாதது போல தான் தெரியுது. அவங்க பர்ஃபெக்டாக ஒரு ஆர்மி போல் இருக்காங்க. நான் ஓகே, அவங்க ஒரு ஆர்மி, ஆனால் தாலிபான் வந்து பயங்கரமாக ட்ரெயின் பண்ணி விட்டுருக்காங்க அமெரிக்கா. ஏன் அமெரிக்கா வந்து ஆப்கானிஸ்தானை விட்டுட்டு ஓடினாங்க அப்படிங்கிறது எனக்கு இந்த சண்டையிலேருந்து தெரிய வருது. இந்த சண்டை காட்சிகள்லாம் என்னால் காட்ட முடியாது இப்போதைக்கு, ஓப்பன் டொமைனில் எதுலேயுமே இல்லை. பட் பயங்கரமாக சண்டை பிடிச்சிட்டு இருக்காங்க ஆப்கானிஸ்தான், வெறித்தனமாக அடிக்கிறாங்க, பக்கத்தில் நெருங்கவே முடியல ஈரான்னால. ஆப்கானிஸ்தானாக மனசு இறங்கி இந்த செட்டில்மெண்ட்டை விட்டுட்டு போனால் மட்டும்தான் ஈரானுக்கு இப்போதைக்கு இந்த செட்டில்மெண்ட்டு கிடைக்கும். அப்படி இல்லைன்னா ஆப்கானிஸ்தானோட ஆயுதம் எல்லாம் டிப்ளீட் ஆனால் மட்டும்தான் இந்த இடத்துலேருந்து ஆப்கானிஸ்தான் பின்வாங்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு நான் நினைக்கிறேன். உங்களுக்கு ஓரளவுக்கு புரிஞ்சிருக்கும் எந்த அளவுக்கு வந்து ஆப்கானிஸ்தான் கட்டுப்பாட்டுக்குள்ளே எடுத்திருக்காங்கன்னு சொல்லிட்டு. சாதாரண லேசுப்பட்ட வேலையில் ஏகப்பட்ட செட்டில்மெண்ட் அவங்க கையில் எடுத்துட்டாங்க ஆப்கானிஸ்தான், சான்ஸே இல்லை. ரொம்ப இம்ப்ரெஸ்ட், இந்த அளவுக்கு அவங்க செய்வாங்க அப்படின்னு நான் நினச்சி கூட பார்க்கல. ரியலி இம்ப்ரெஸ்ட் ஆப்கானிஸ்தான் பொறுத்த வரைக்கும். ஸோ நம்ம இப்போது எந்த ஒரு டிலேயுமே இல்லாமல் ரஷ்யா உக்ரைன் போருக்கு வந்துடுவோம். இப்போ எப்படி ஈரான் ஆப்கானிஸ்தான் பார்த்தோமோ அதே போல் சூடான் நடக்கிற பிரச்சனையும் நீங்கள் மேப்பில் பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். அதுக்கும் என்னோட உங்களோட சப்போர்ட் எனக்கு அதிக அளவில் தேவை, நீங்கள் கொடுப்பீங்கன்னு நான் நம்புகிறேன். இப்போ நம்ம பார்க்க போகிற இந்த பதிவு 20th to 28th வரைக்கும் என்னெல்லாம் நடந்திருக்குன்றத நம்ம பார்க்க போகிறோம். நிறையா நாளாக நம்ம கன்சல்டேட் பண்ணி பார்க்கறதுனால நம்ம லைனாகவே ஒன்றுனா போக ஆரம்பிச்சிடும், கீழேருந்தே வந்துடுவோம். இந்த இன்சிடென்ட்டை பற்றி நான் ஆல்ரெடி உங்ககிட்ட ஒரு வீடியோவை போட்டுட்டேன். 24th வந்து அங்கே இருக்கிற இவான் குர்ஸ்க்ன்ற ஒரு ஷிப்பு மேலே 3 ட்ரோன் தாக்குதல் நடத்தியிருக்கு. அதுலேருந்து இவான் குர்ஸ் தப்பிச்சிட்டதாக சொல்லப்படுது ரஷ்யா தரப்புலேருந்து சில டேமேஜோட. ஆனால் உக்ரைன் தரப்புலேருந்து அதுக்கு பெரிய சேதம் ஏற்பட்டுச்சு அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. இதுக்கப்புறம் அந்த இவான் குர்ஸ் ஆப்ரேஷனலுக்கு வந்தால் தான் நம்மளுக்கு தெரியும் அந்த இவான் குர்ஸ்க்கு என்ன நிலமையில் இருக்குன்னு சொல்லிட்டு. அப்படியே மேலே வருவோம். அடுத்து இந்த கிரிமியாவில் வந்து 7 ட்ரோன் தாக்குதல் 25th நடந்திருக்கு. இதுவும் நம்ம நியூஸில் சொல்லியிருப்போம், பார்க்காத நபர்கள் இருந்தால் தெரிஞ்சுக்கோங்க. ஒடசாலேருந்து 7 ட்ரோன்கள் லான்ச் பண்ணப்பட்டிருக்கு கிரிமியாவை நோக்கி. அதில் 5 ட்ரோனை ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம் தாக்கிடுச்சுனும், பேலன்ஸ் இருக்க 2 ட்ரோனை எலக்ட்ரானிக் வார்ஃபேர் யூஸ் பண்ணி டவுன் பண்ணிட்டதாகவும் ரஷ்யன் தரப்புலேருந்து சொல்லப்பட்டிருக்கு. அப்படியே கொஞ்சம் மேலே வந்தோன்னா கர்சன், 23rd இரு தரப்புலையுமே மாறி மாறி குண்டுமலியை பொழிஞ்சுக்கிட்டாங்கன்னு சொல்லப்பட்டிருக்கு. அது போக கர்சான்ல 23rd அதிகமான ஃபோர்ஸஸை டிப்ளாய் பண்ணியிருக்காங்க உக்ரைனியன் தரப்புல இருந்து. AFUங்கிறது ஆர்ம்டு ஃபோர்ஸ் ஆஃப் உக்ரைன். அதுக்கப்புறம் இந்த வயலட் கலர்ல இருக்கிறது ஃப்ரண்ட்லைன். இந்த ஏரியா ஃபுல்லாவே சண்டை நடக்கிற இடம். இந்த இடத்துல எந்த ஒரு மேஜரா சேஞ்சஸ் இல்லை, அது எல்லாமே கண்டஸ்டட் ஏரியா தான். கண்டஸ்டட் ஏரியானா அந்த இடத்துக்காக சண்டை பிடிக்கிறாங்க, அதான் கண்டஸ்டட் ஏரியா. அப்படியே மேலே வருவோம். மேலே வந்தோம்னா பெர்ஸ்லாவ். பெர்ஸ்லாவில்
27ஆம் தேதி நிறைய இடங்கள்ல ரஷ்யன் தரப்புல இருந்து ஏர் ஸ்ட்ரைக்கை நடத்தி இருந்திருக்காங்க. அடுத்த ஸ்டெப்போப்போவ்லயும் 27ஆம் தேதி ரஷ்யன் ட்ரூப்ஸ் ஏர் ஸ்ட்ரைக்கை நடத்தி இருந்திருக்கிறதா சொல்லப்பட்டிருக்கு உக்ரைனியன் தரப்புல இருந்து. அடுத்த டாக்மேக்ல 21ஆம் தேதியும் 22ஆம் தேதியும் ஷெல்லிங்கை பண்ணி இருந்திருக்காங்க. 22ஆம் தேதி ஷெல்லிங் பண்ணும்போது எலக்ட்ரிக்கல் சப்ஸ்டேஷன் அழிஞ்சிட்டதாகவும், 21ஆம் தேதி ஷெல்லிங் பண்ணும்போது அங்க இருக்க ஃபுட் மில்லர் வந்து டேமேஜ் ஆயிட்டு தான் சொல்லப்பட்டிருக்கு ரஷ்யன் தரப்புல இருந்து. அடுத்து இது வந்து பாத்தீங்கன்னா ஜியோலொகேஷன் கன்ஃபார்ம் ஆயிருக்கு, அதனால இதுக்கு முன்னாடி மேப் இருக்கும், பட் இப்போ இதை அப்டேட் பண்ணியிருக்கேன், அதுக்காக உங்களுக்கு அது ஜியோலொகேஷன் வந்து வீடியோ அந்த இடத்துல இருக்கு, அதனால அது மேப் மார்க் பண்ணியிருக்கேன். அந்த வீடியோவும் உங்களுக்காக. இங்க இருக்க ட்ரெஞ்சுக்கு தான் சண்டை நடந்திருக்கு, என்னால் ரொம்ப நேரம் இந்த வீடியோவை காட்ட முடியாது, ஏன்னா அதுக்கப்புறம் சண்டை நடக்கும், சோல்ஜர்ஸ் மேல குண்டு விழுகும், யூடியூப் வந்து கமெண்ட்ரி ஸ்ட்ரைக் கொடுத்துருவாங்க, அதனால என்னால் காட்ட முடியாது, அதுக்கான ஒரு மார்க்கிங் தான் அது. பண்ணி அந்த வீடியோவை பேஸ் பண்ணி எது எது யார் யார் கட்டுப்பாட்டில் இருக்குன்றது தெரிய வந்திருக்கு, அதனால ஃப்ரண்ட் லைன்ஸ் அப்டேட் பண்ணியிருக்கேன். அப்படியே கொஞ்சம் மேலே வருவோம், மேலே வந்தா ஒர்க்கையிலையும் திருப்பியும் ஏஎஃப்யூங்கிறது ஆர்ம்டு ஃபோர்ஸ் ஆஃப் உக்ரைன் 23ஆம் தேதி அதிகமான ஃபோர்ஸஸ் வந்து டிப்ளை பண்ணியிருக்காங்க. ஆல்ரெடி உக்ரைன் தரப்புல அங்க அதிகமான ஃபோர்ஸஸ் இருக்கு, பட் இருந்தாலும் ரீடிப்ளை பண்ணியிருக்காங்க அப்படிங்கும் போது கண்டிப்பா உக்ரைன் தரப்புல இருந்து அஃபென்சிவ் ஆபரேஷன் இந்த ஏரியாக்குள்ள இருக்கலாம் அப்படின்னு நான் எக்ஸ்பெக்ட் பண்றேன் அப்படின்னு தான் பலரும் சொல்லிட்டு இருக்காங்க. உக்ரைன் தரப்புல இருந்து நேரா நோவோ மிக்கலைக்கா, அடுத்தது டாக்மேக், இது போல அட்டாக் நடக்கலாம் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. அவங்க இப்படி செய்வாங்கன்னு தெரிஞ்சே ரஷ்யன்ஸ் அது போல பண்ணிருக்காங்களான்னு தெரியல, அவங்களோட டிஃபென்ஸ் ஸ்ட்ரக்சர் வந்து அந்த அளவுக்கு இல்ல. ரஷ்யனோட இதுதான் ரஷ்யனோட டிஃபென்ஸ், உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் நினைக்கிறேன். இந்த பிளாக் கலர்க்கெல்லாம் ரஷ்யன்ஸோட கட்டுப்பாட்டுக்குள்ள இருக்கிற ட்ரென்சஸ், இது வரைக்கும் ரொம்ப திக்கா இருக்கு, பட் இந்த ஏரியா எல்லாம் கொஞ்சம் லூசா இருக்கு, ஏன் தெரியல, இந்த வழியா வாங்கப்பா நீங்க அப்படின்னு சொல்லி விட்டு வச்சிருக்காங்களான்னு தெரியல உக்ரைன்ஸ். கண்டிப்பா இந்த நோவோக்வா, அடுத்தது அப்படியே கீழே வந்தா டாக்மேக், இப்படி வரதுக்கான வாய்ப்புகள் அதிகம். பாப்போம் என்ன நடக்குதுன்னு சொல்லி, கவுண்டர் அஃபென்சிவ் எப்ப நடக்க போகுதுன்னு தெரியல, இந்த ஞாயிற்றுக்கிழமைக்குள்ள நடக்க போகுது அப்படின்னு சொல்லி இருந்திருக்காங்க. பாப்போம் என்ன சைடுன்னு. ரஷ்யன் தரப்புல இருந்தும் இந்த சைட் டிப்ளாய்மெண்ட் ரொம்ப கம்மியான போர்சஸ் தான் இருக்காங்க, ரஷ்யன் ட்ரூப்ஸ் என்ன பண்ண போறாங்கன்னு தெரியல. அடுத்தது டாக்மேக் பொலிகி, இந்த ரெண்டு இடத்துலயுமே மாறி மாறியா ஷெல்லிங் பண்ணிருக்காங்க உக்ரைன் தரப்புல இருந்து. 21ஆம் தேதி பொலிகில பண்ணும் போது மினரல் பிளான் டிஸ்ட்ராய் ஆயிட்டதாகவும், டாக்மேக்ல 21ஆம் தேதி பண்ணும் போது எலக்ட்ரிக்கல் சப்ஸ்டேஷன் டிஸ்ட்ராய் ஆயிட்டதாகவும், 22ஆம் தேதி பண்ணும் போது அங்க இருக்க ஃபுட் மில்லர் டேமேஜ் ஆயிட்டதாகவும் சொல்லப்பட்டிருக்கு. அடுத்து கீழே இருக்கிற இந்த பிரடையான், இது மேலயும் ரெண்டு தடவை தாக்குதல் நடத்திருக்காங்க. உக்ரைன் இந்த இடத்த தாக்குறதுக்கு லாங் ரேஞ்ச் மிசைலை யூஸ் பண்ணி அங்க இருக்கிற ஏர்ஃபீல்டு இன்ஃபிராஸ்ட்ரக்சரை தாக்கி இருந்திருக்காங்க. இந்த இடத்துல இருக்கக்கூடிய ஏர்ஃபீல்டு நம்மளுக்கு மார்க் ஆயிருக்கா, ரன்வேஸ் ஓகே மார்க் ஆயிருக்கு. இந்த ஏர்ஃபீல்ட்ல தாக்கி அழிக்கிறதுக்காக தான் உக்ரைன் ட்ரை பண்ணியிருக்காங்க, பட் இந்த இடத்துல விழுந்திருக்கு அந்த இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டேமேஜ் அவ்வளவா ஆகலன்னு ரஷ்யன் தரப்புல இருந்து சொல்லியிருக்காங்க. ஆனா 26ஆம் தேதி அங்க இருக்க ஒரு பெட்ரோகெமிக்கல் பிளான்ட் மேல தாக்குதல் நடத்திருக்காங்க, அது டேமேஜ் ஆயிட்டு தான் ரஷ்யன் தரப்புல இருந்து சொல்லப்பட்டிருக்கு, தீபிடிச்சுட்டு தான் சொல்லப்பட்டிருக்கு. அப்புறம் நீங்க ஒரு கேள்வி கேட்டிருந்தீங்கன்னு நினைக்கிறேன், உக்ரைனுக்கு F-16 வந்துருச்சுன்னா அதுக்கப்புறம் அவங்க பெருசா செஞ்சிருவாங்க அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்த ஒரு வீடியோல ஜெலன்ஸ்கி சொன்னதா சொல்லியிருந்திருப்பேன். ரன்வேஸ் அப்படின்னு சொல்லி ஒரு கேள்வி கேட்டிருந்தீங்க, ரன்வேஸ் இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தீங்களான்னு தெரியல. ரன்வேஸ் வந்து நான் மார்க் பண்ணிருக்கேன், இது எல்லாமே உக்ரைன்ல இருக்கக்கூடிய ரன்வேஸ் தான். ப்ராப்பரா யூட்டிலைஸ் பண்ணா போர் காலங்கள்ல எல்லா ரன்வேஸுமே நம்மளால பர்ஃபெக்டா யூஸ் பண்ணிக்க முடியும். இங்க இருக்க ரன்வேஸ்ல சிலதெல்லாம் சிவிலியன், பலதெல்லாம் மிலிட்டரி, இன்னும் சிலதெல்லாம் அந்த பிரைவேட்டா வச்சிருப்பாங்களா ரன்வேஸ், அவங்களோட ரன்வேஸ் சின்ன சின்ன ரன்வேஸா இருக்கும், பட் எல்லா ரன்வேஸுமே போர் காலங்கள்ல யூஸ் பண்ணிக்க முடியும். இந்த எல்லோ டாட்ஸா இருக்கிற எல்லா இடத்துலயுமே ரன்வேஸ் அதிக அளவுல இருக்கு. ரன்வேஸ் நினைச்சு உக்ரைன் தரப்புல இருந்து கவலைப்பட தேவையில்லை. புலோகி பார்த்தாச்சு, பிரடியன்ஸ் பார்த்தாச்சு, அடுத்து மரியப்போல், மரியப்போல் இருக்க நினைக்கிறேன் எக்ஸாக்டா மார்க் பண்ணுனா இந்த ஏரியால தான் அந்த சோல்ஜர் வெளியே வந்துட்டு வந்துட்டு ஓடிட்டு இருந்திருக்காரு. இந்த ஏரியாவுக்காக இந்த ஏரியா இப்போதைக்கு ரஷ்யன் கட்டுப்பாட்டுக்குள்ள கொண்டு வந்துட்டதா தகவல் கிடைச்சிருக்கு. இதுக்காக தான் இந்த ஏரியால நம்ம ஜியோலோகேட் பண்ணிருக்கோம், அதை பேஸ் பண்ணி நம்ம லேயரை வரைஞ்சிருக்கோம். அப்படியே கொஞ்சம் மேல வருவோம், மேல ஹையோபோல், இந்த இடத்துலயும் உக்ரைன் தரப்புல இருந்து ரீஎன்போர்ஸ் பண்ணதா சொல்லப்பட்டிருக்கு. இந்த இடத்துல இருக்கிற வீடியோவும் ரிலீஸ் ஆயிருக்கு, அந்த வீடியோவும் உங்களுக்காக. இங்க இருக்க பில்டிங்ல இங்க ரஷ்யன் ட்ரூப்ஸ் வந்து உள்ள வந்துகிட்டு இருக்காங்க. உக்ரைன் தரப்புல இருந்து எடுக்கப்பட்ட வீடியோ இது.
ரஷ்யன்ஸ் அங்கே வந்துட்டாங்கன்னொடனே ட்ரோனை யூஸ் பண்ணி அங்கே ஒரு குண்டை போட்டிருக்காங்க. அது நடந்த பில்டிங் அப்படின்னு கேட்டிங்கன்னா கரெக்டாக இங்கே இருக்க பில்டிங். அப்படியே நம்ம அடுத்த இடத்துக்கு போயிடுவோம், அப்படியே மேலே வருவோம். மேலே வந்தோம்னா பொபிடா. பொபிடாவில் 79th ஏர்பான் அசல் பிரிகேடும் 35th மெரேன் பிரிகேடும் உக்ரைன் தரப்புல இருந்து, ரஷ்யன் தரப்புல 150 மோட்டரைஸ்ட் ரைஃபிள் பிரிகேட் இந்த இடத்துல சண்டை பிடிச்சிட்டு தான் சொல்லப்படுது. 22ஆம் தேதியிலிருந்து 23ஆம் தேதியும் அங்கே கண்டினியூவா சண்டை நடந்திருக்கு. பட் எந்த ஒரு அட்வான்ஸும் உக்ரைன் தரப்புல கிடைக்கல. ரஷ்யன்ஸ் புஷ் பண்ணி முன்னாடி போகலன்றது தெரிய வருது மிரியங்காவை பொறுத்த வரைக்கும். அப்படியே மேலே வருவோம். மேலே வந்தோம்னா டொனஸ்க் ரீஜன். டொனஸ்க் ரீஜனில் கண்டினியூஸாக நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், 21, 22, 23, 24, 25 கண்டினியூஸாக செல்லிங் பண்ணிட்டு இருக்காங்க உக்ரைன் தரப்புல இருந்து. அதில் ஸ்கூல்ஸ், காலேஜஸ், பிளேஸ் ஆஃப் கல்ச்சர்னு ஏகப்பட்ட பில்டிங்ஸ் வந்து டிஸ்ட்ராய் ஆயிருக்கிறதா ரஷ்யன் தரப்புலன்னு சொல்லப்பட்டிருக்கு. அடுத்து இங்கே இருக்கிற ஒடைனி, ஒடைனிலையும் ஜியோ லொகேஷன்ஸ் கிடைச்சிருக்கு. ஒடைனா ஒப்தைனி, இந்த வீடியோ உங்களுக்கு பார்த்தா தெரியும். இந்த பர்டிகுலர் ஏரியா அது, இந்த இடம் உங்களுக்கு பார்த்தாலே தெரியும்னு நினைக்கிறேன். இந்த ஏரியாவில் இருக்கிற ஃபாரஸ்ட் லைனு இந்த ஏரியா, இங்கிருந்து முன்னேறி போயிட்டு இருக்காங்க ரஷ்யன்ஸ். அந்த டைமில் இந்த இடத்துல ரீச் பண்ணதுக்கு அப்புறமா அங்கே சண்டை நடந்திருக்கு இன்டென்ஸாக. அந்த சண்டைக்கான பதிவு தான் இது. இங்கே போயிட்டு இருக்காங்க தெரியுதான். ஸோ இதை நோக்கி போயிட்டு இருக்காங்க. ரொம்ப நேரம் ஒரு வீடியோ என்னால் காட்ட முடியாது. நான் டெலகிராம் சேனலில் இது எல்லாத்தையுமே போடுறதுக்கு நான் ட்ரை பண்ணுறேன். இந்த ஏரியா ஃபுல்லாகவே அதனால தான் சண்டை நடக்கக்கூடிய ஏரியா அப்படின்னு சொல்லி மார்க் பண்ணியிருக்கோம். அதில் இந்த ஆரஞ்சு கலரில் இருக்கல, இந்த ரெட் கலரில் இருக்கல, இது எல்லாமே ரஷ்யனோட கட்டுப்பாட்டுக்குள்ளே இருக்குது. அதுக்கு மேலே இருக்கிறதெல்லாம் சண்டை நடந்துட்டு இருக்க ஏரியா. இந்த ஏரியாலாம் உக்ரைனோட தரப்பில் இருக்கக்கூடிய பகுதிகள். அப்படியே கொஞ்சம் மேலே வருவோம். மிரியங்கா பொறுத்த வரைக்கும் அவ்வளோதான், டொனஸ்கிரம் சொல்லியாச்சு. அடுத்த கஸ்னோரிஃப்கா. கஸ்னோரிஃபாவில் 132nd மோட்டரைஸ்ட் ரைஃபிள் பிரிகேடும் உக்ரைன் தரப்புலேருந்து 35th மிகன் பிரிகேடும் சண்டை பிடிச்சிருந்துருக்காங்க. சண்டை பிடிக்கும் போது இந்த பகுதிகளை பிடிச்சிருக்கிறதா ரஷ்யன் தரப்புலேருந்து சொல்லப்பட்டிருக்கு. இந்த ஏரியா பர்டிகுலராக இந்த ஏரியா வந்து பிடிச்சிருக்கிறதா ரஷ்யன் தரப்புலேருந்து சொல்லப்பட்டிருக்கு. இந்த ஏரியாவை 20ஆம் தேதி இந்த ஃபாரஸ்ட் லைன் 20ஆம் தேதி தான் பிடிச்சிருந்துருக்காங்க. இங்கேயும் அதே போல தான் ஃபாரஸ்ட் லைன் இருக்கு. கொஞ்சம் கொஞ்சமாக இப்படி தான் ஃபாரஸ்ட் லைனை ஒட்டி ஒட்டி உள்ள போய் அந்த ஃபாரஸ்ட் லைன் ஃபுல்லாக அவங்க கட்டுப்பாட்டுக்குள்ளே கொண்டு வந்துட்டு இருக்காங்க. அதே போல தான் இங்கேயும் வந்து பார்த்தீங்கன்னா தெரியும் ஃபாரஸ்ட் லைன் இருக்கு. ஃபாரஸ்ட் லைனை கொஞ்சம் கொஞ்சமாக முன்னேறி வந்து ரஷ்யன் அவங்களோட கட்டுப்பாட்டுக்குள்ளே இந்த ஏரியாவை கொண்டு வந்துகிட்டு இருக்காங்க. இந்த ஏரியாவை ஏன் பிடிக்கிறதுக்கு காரணம் அப்படின்னா, இந்த ஏரியாவில் ஒரு ரயில்வே லைன் இருக்கு. அந்த ரயில்வே லைன் கிடச்சிச்சுன்னா ஈஸியாக முன்னேறி போகவே முடியும். முன்னேறி போனாங்கன்னா அடுத்தது ஒர்ஷிஃப்க்கு போவாங்க, அப்படி இல்லைன்னா சொலோவியூவுக்கு போவாங்க. இந்த ரெண்டு இடத்துக்கு ரஷ்யன் தரப்புலேருந்து போய் அட்டாக் பண்ணுறதுக்கு நிறையாவே வாய்ப்புகள் இருக்கு. அதுக்காக தான் இந்த இடத்துல பயங்கரமாக சண்டை நடந்துட்டு இருக்கு. இது நம்மளோட ரயில்வேஸ்ல கனெக்ட் ஆயிருக்கு. இந்த ரயில்வே லைன் இருக்குல்ல, இந்த ரயில்வே லைனுக்கு தான் அதிகமான சண்டை நடந்துகிட்டு இருக்கு. பாதி இடத்த அவங்க ஆல்ரெடி கட்டுப்பாட்டுக்குள்ள வச்சுட்டாங்க. பேலன்ஸ் இருக்கிறத வந்து அவங்க கட்டுப்பாட்டுக்கு கொண்டு வரதுக்காக சண்டை போட்டுருக்காங்க. அப்படியே கொஞ்சம் மேலே போவோம். மேலே வந்தோம்னா அடுத்தது கிஷ்லிஃப்கா. இந்த இடத்துலையும் ஜியோலொகேஷன் கிடைச்சிருக்கு. ஓப்பன் சோர்ஸ்ல இருக்கிற மேப்பை கம்பேர் பண்ணி பார்த்தீங்கன்னா இந்த இடம் இன்னும் கேப்சர் பண்ணப்படலை அப்படின்னு தான் மார்க் ஆயிருக்கும். பட் அதுக்கான வீடியோ உங்களுக்காக இப்போ நான் காட்ட போகிற ஏரியா வந்து இந்த ஏரியாவில் ஆக்சுவலாக அது வந்து ரொட்டேட் ஆகியிருக்கும். இந்த ஏரியாக்குள்ளே ஓடுவாங்க. இந்த இது உங்களுக்கு தெரியும், இந்த பகுதியில் எடுக்கப்பட்ட வீடியோ காட்சி அது. இந்த மேப்பை திருப்பி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் இந்த ஏரியா தான் கூகுள் எர்த்தில் இந்த ஏரியா. அந்த வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா திரும்பி இருக்கும். அதுக்காக தான் இதை திருப்பிக்கிட்டு இருக்கேன். இந்த ஏரியாவில் சண்டை நடந்துட்டு இருக்கிற ஏரியா அது. இந்த ட்ரென்ச்சில் ஓடிட்டு இருக்காங்க. இந்த ஏரியா பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், அதனால தான் மேப்பில் திருப்பி வச்சுருக்கேன். இந்த ஏரியா இருக்குல்ல, அதுதான் இந்த ஏரியா. இந்த ஏரியா வந்து இந்த ஏரியா. இந்த ஃபாரஸ்ட் லைன் தான் இந்த ஃபாரஸ்ட் லைன். இந்த ஃபாரஸ்ட் லைனுக்குள்ளே ஓடிக்கிட்டு இருக்காங்க. இங்கே அந்த கெனால் வந்து பெண்ட் ஆகுதான், இங்கே இருக்கிற அந்த கெனால் வந்து பெண்ட் ஆகுது. அதிக அளவில் அந்த வீடியோவை ப்ளே பண்ண முடியாது, அது பண்ணோன்னா கம்யூனிஸ்ட் ஸ்ட்ரைக் வந்துடும். அந்த ஒரே காரணத்துக்காக தான் பாதிப்பாதியாக காட்ட வேண்டியதாக இருக்குது. அப்படியே கொஞ்சம் மேலே வருவோம். பிரிசனர்ஸ் எக்ஸ்சேஞ்ச் வந்து இந்த ரோட்டு பக்கத்தில் நடந்ததாக சொல்லப்பட்டிருக்கு. அதோட வீடியோ காட்சி நடந்திருக்குன்னு சொல்லி நம்ம உங்களுக்கு ஒரு வீடியோ பதிவாகவே போட்டிருப்போம். அதை பார்த்துருந்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். 25ஆம் தேதி இந்த பிரிசனர் எக்ஸ்சேஞ்ச் வந்து பண்ணியிருந்திருக்காங்க. இப்போ இந்த ஏரியாவில் சண்டை பிடிச்சிட்டு இருக்குது. 214th டெரிட்டோரியல் டிஃபென்ஸ் பிரிகேட் உக்ரைன் தரப்புலேருந்து, 60th மெக்கானிசம் பிரிகேட் இந்த ரெண்டு உக்ரைன் தரப்புலேருந்து சண்டை பிடிச்சிட்டு இருக்காங்க. இந்த இடத்துல வேக்னர் பிஎம்சி வந்து கிளம்ப ஆரம்பிச்சிட்டாங்க. இதுக்கு முன்னாடி உங்களுக்கு தெரியும் இப்படி இருந்துச்சு, இப்போ இந்த அளவுக்கு வந்து மாறி இருக்கு.
மேப்பை அப்படியே கொஞ்சம் மேலே வருவோம். மேலே வந்தீங்கன்னா உக்ரைனோட 241st டெரிட்டோரியல் பிரிகேடும் 3rd ஆப்ரேஷனல் பிரிகேடும் ரஷ்யன் தரப்புலேருந்து வெட்னரி சபாட்டேஜ் ரிகானிசன்ஸ் டிடாச்மெண்ட் இவங்க இந்த இடத்துல சண்டை பிடிச்சிருந்துருக்காங்க. சண்டை பிடிச்சதப்போ 26ஆம் தேதி ஏஎஃப்யூ ஆர்ம்டு ஃபோர்ஸ் ஆஃப் உக்ரைன் வந்து ரஷ்யன் ஆக்குபை பண்ணியிருக்கிற இடத்துல வந்து அட்டாக் பண்ணியிருந்திருக்காங்க. அந்த டைமில் இந்த இடத்த சக்ஸஸ்ஃபுல்லாக 26ஆம் தேதி பிடிச்சிருந்திருக்காங்க. உக்ரைன் தரப்புலேருந்து இந்த பகுதியை அவங்க கட்டுப்பாட்டுக்குள்ளே பிடிச்சிருக்காங்க. இதுவும் ஒரு ஃபாரஸ்ட் லைன் தான். இது அவங்க கட்டுப்பாட்டுக்குள்ளே கொண்டு வந்திருக்கதாக சொல்லப்பட்டிருக்கு. அப்படியே கொஞ்சம் மேலே வருவோம். மேலே வந்தோம்னா ஸ்பைனி. ஸ்பைனியில் 81st ஏர் மொபைல் பிரிகேடும் ரஷ்யா தரப்புலேருந்து 2nd எல்என்ஆர் ஆர்மி காப்ஸும் சண்டை பிடிச்சிருந்திருக்காங்க. பயங்கரமாக சண்டை நடந்திருக்கு 24ஆம் தேதி. அந்த டைமில் இந்த இடத்த 25ஆம் தேதி பிடிச்சதா ரஷ்யன் தரப்புலேருந்து சொல்லப்பட்டிருக்கு. இதுவும் ஒரு ஃபாரஸ்ட் லைன் தான். அது போக ஒரு சின்ன பில்டிங் இருந்திருக்கு. இதை வந்து ரஷ்யன் அவங்களோட கட்டுப்பாட்டு கீழே கொண்டு வந்திருக்காங்க. இதுக்கு முன்னாடி இந்த ஏரியா இப்படி இருந்துச்சு. இது வந்து உக்ரைன் அவங்க கட்டுப்பாட்டில் 12ஆம் தேதி எடுத்திருந்தாங்க. இப்போ திருப்பியும் அதை ரஷ்யன்ஸ் வந்து எடுத்து வந்திருக்காங்க 25ஆம் தேதி. அப்படியே வந்து மேலே வருவோம். மேலே வந்தோன்னா திருப்பியும் சேம் இந்த இடத்துல சேஞ்சஸ் நடந்திருக்கு. ஃப்ரண்ட் லைனில் சேஞ்சஸ் இருக்கும்னு நினைக்கிறேன். சேஞ்சஸ் நடந்திருக்கு. இது ஆக்சுவலாக முன்னாடி நடந்தது. இப்போ கரண்டாக இருக்கிற அப்டேஷன் இதுதான். ஓகேங்களா? அடுத்த இந்த ஏரியா 21ஆம் தேதி, இதை 26ஆம் தேதி பிடிக்கப்பட்டதாக சொல்லப்பட்டிருக்கு ரஷ்யன் தரப்புலேருந்து. இந்த இடத்துல ஹெவியாக இன்னும் சண்டை போயிட்டு இருக்கதா சொல்லப்படுது. பட் பெருசாக எந்த தகவலும் கிடைக்கல இதுக்கு மேலே. அப்படியே கொஞ்சம் மேலே வந்தோம் அப்படின்னால் இந்த ஏரியாவை ரஷ்யன்ஸ் அவங்க புதுசாக பிடிச்சிருந்துருக்காங்க 27ஆம் தேதி. இதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா இது வரைக்கும் தான் இருந்துச்சு. 92nd மெக்கனைஸ்ட் பிரிகேட், 109th டெரிட்டோரியல் டிஃபென்ஸ், இந்த இடத்துல 23rd ரைஃபல் பெட்டாலியன் இருந்திருக்காங்க. இவங்க திருப்பியும் ஃபார்வர்டாக புஷ் கொடுத்து இந்த பகுதிகளை அவங்க கட்டுப்பாட்டுக்குள்ள கொண்டு வந்துட்டு தான் சொல்லப்பட்டிருக்கு ரஷ்யன் தரப்புலேருந்து. அதை தான் நம்ம இப்போ அப்டேஷன் கொடுத்துருக்கோம். இப்போதைக்கு கரண்டாக இருக்கக்கூடிய ஃப்ரண்ட் லைன்ஸ் இதுதான். அடுத்தது கார்கிவ். கார்கிவ்ல மல்டிபிள் டைம் ரஷ்யன் ஷெல்லிங் பண்ணியிருந்திருக்காங்க 22ஆம் தேதி, 25ஆம் தேதி. 22ஆம் தேதி பண்ணும்போது நிறைய இடங்களில் டார்கெட் பண்ணியிருக்காங்க. அதில் ஏஎஃப்யூ, ஏஎஃப்யூங்கிறது ஆர்ம்டு ஃபோர்ஸ் ஆஃப் உக்ரைன், அதோட டேங்க் பெட்டாலியன் பிரிகேட் குவார்டர்ஸ் மேலே தாக்குதல் நடத்தியிருக்காங்க. இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம ஒரு லைக் கொடுத்துட்டு உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட ஷேர் பண்ணிக்கோங்க. இந்த பதிவு இன்ட்ரெஸ்டிங்கா இருந்திருக்கும்னு நான் நம்புறேன். இதே போல இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான பதிவுல உங்களை சந்திக்கும் வரை ஸ்டே சேஃப், பை பை.